இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். தங்கத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கோரி கோடிக்கணக்கில் மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இது குறித்து பேசிய பொதுமக்கள், ராணிபேட்டையைச் சேர்ந்த சசிகலா, அலெக்ஸ் பாண்டியன் மருமகன் சாரதி உள்ளிட்டோர் கோடிக்கணக்கில் தங்களை ஏமாற்றியதாக தெரிவித்தனர். தங்க நாணய தொழில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியவர்கள் மோசடியில் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். ஒரு கிராமுக்கு 1000 ரூபாய்க்கு மேல் லாபம் கிடைக்கும் என ஆசைவார் கூறியும் 10,000 ரூபாய் திட்டத்தில் முதலீடு செய்தால் 6 மாதம் கழித்து 10 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் என நம்ப வைத்து மோசடியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நியூ லைவ் என்ற இத்திட்டத்தில் பணம் செலுத்தி ஏமாந்துள்ளனர். டிஜிபி அலுவலகத்திலும் பல இடங்களில் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக கேள்வி எழுப்பினால் முன்னாள் விசிக பிரமுகர் குண்டா சார்லஸ் மூலம் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். என் பேர் கங்கா சார். நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறோம், தனியார் தொழிற்சாலையில். என் கூட வந்து வசந்தின்றவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க மூலிமா தான் எனக்கு வந்து இது அறிமுகமாச்சு. இதுமாரி ஒரு 5-10 கட்டும் போது எனக்கு 15 நாள் பொத்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 65 காயின் நின்று போச்சு. அதை கேட்டதுக்கு இது வந்து 4 பேர் வந்து சேர்ந்து கட்டினாதான் இது பழசை வந்து ரிலீஸ் பண்ண முடியும், நீ ஆளுங்களை பிடிச்சி கட்டு, 15 நாளைக்கு ஒரு வாட்டி வாங்கி தரேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்த பிறகு அந்த 65 காயின் நம்ம வெளியே எடுக்கணுமேன்றதுக்கு திரும்ப போய் ஒரு 25 காயின் போட்டு மாட்டிக்கினே திரும்ப அப்பப்போ காணாமல் போயிடுவாங்க. 15 நாள் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அதை வாங்குற வரைக்கும் 15 நாள் ஆனவொடனே போய் கேட்டவொடனே இல்லை, அவங்க வீட்டில் எதுவுமே பிரச்சனை, ஊருக்கு போயிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 15 நாள் லேட் பண்ணுவாங்க. இது மாதிரி லேட் பண்ணி ஆவோன்னா லாக் ஆகிடுச்சு, இவங்க கட்டலை அவங்க கட்டலை, நீ திரும்ப ஆளுங்களை பிடி அப்படின்னு சொல்லிட்டு 100 கணக்கில் இதில் பணம் இழந்துட்டுக்கிறோம். 25 லட்சம் ரூபாய் எந்து என் கூட வந்து 12 பேர் வேலை செய்கிறவங்க காசை வாங்கி நான் போட்டிருக்கேன். எங்கள் சொந்தக்காரி வீட்டாண்ட இருக்கிறவங்க இது மாதிரி போய் நிறைய பிரச்சனையில் போய் நாங்கள் மாட்டிக்கணும். நாங்கள் கேட்டதுக்கு லாஸ்ட்டாக நவம்பர் மாதம் போன வருஷம் நவம்பர் மாதம் போய் கேட்டதுக்கு பணம் கொடுக்க முடியாது, என் வீட்டாண்ட வந்து உக்காந்து என்னை அசிங்கம் பண்ணிவிட்டு உனக்கு கொடுக்க முடியாது, உன்னால் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, இது பெரிய ஒரு நெட்வொர்க்கு, நான் செத்தா கூட இதை வந்து எங்கள் ஆளுங்க நடத்துவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஆள் பலமும் சரி, அரசியல் பலமும் சரி, அதிகாரி பலமும் சரி, எனக்கு இருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு ஒரு ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீறி அதுக்கப்புறம் ஒரு டைம் போய் கேட்டதுக்கு இல்லை, இன்னொரு வாட்டி என் வீட்டாண்ட வந்தால் என் பையனை வச்சு உன்னை கழுத்தாத்து போட்டுருவேன் அப்படியே சொன்னது. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் இதுமாரி தலைமைச் செயலகத்துக்கு கூட லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லை, இன்னும் ஆளுநருக்கு, நீதிபதிக்கு நிறைய இடத்துல வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்கிட்ட எப்படி இருக்குது, கூகுள் பேயில் அனுப்பிச்சிது நிறைய இருக்குது. இதில் வந்து நிறைய அரசியல்வாதிகளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால்தான் அவங்களுக்கு 62 நாள் ஆகுது எஃப்ஐஆர் போட்டு, இன்னும் அவங்களை ஒரு கேள்வி கூட கேட்கல, அரெஸ்ட் பண்ணலை. இதில் வந்து பொதுமக்கள் நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். இந்த 6 மாதமும் யாராவது ஆஃபீஸ் இல்லை, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம். எங்கள் பணத்தை கொடுத்துட்டு ஏன் பணமாக நாங்கள் போன விட்டுருவேன், ஆனால் ஊரா விட்டு பணம்லாம் வாங்கி போட்டுக்கிறேன். நாங்கள் நான் சாரத்து தார் வேறு வழியில் எங்கள் வீட்டுக்காரர் கிடையாது, என் பொண்ணு ஒன்று தான் இது, அதை வச்சு கூட கூட்டா சார்லஸ் மிரட்டுறாரு, உன் பொண்ணு எப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிவிடுவேன், ஆளை வச்சு தூக்கிட்டுவேன் சொல்லிட்டு. இதுக்கு நல்ல அதிகாரி தான், இதுக்கு நல்ல முடிவு கொடுக்கணும் எனக்கு. ஆனால் ரொம்ப நாட்டுக்கிறாங்க, எங்களை என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கவே மாட்டுறாங்க. 6 மாதம் அவனு கேஸ் கொடுத்து நான் எத்தனை ஆஃபீஸ் போகிறது, எங்கள் வேலையை விட்டு போனே போட்டு இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டாண்ட வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன கட்டவங்களுக்கு அவங்களும் பணம் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒரு பேர் 2 பேர் கஷ்டப்பட்டு தள்ளி போடுறாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்றதே நாங்கள் இப்போ போராடுங்க எடுக்கிறோம். இது மாதிரி அதிகாரிகள் தான் இதுக்கு ரொம்ப ஒழுங்காக இருக்காங்களே. 65 நாள் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்களா? ஒரு சின்ன கேஸுக்கு எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஒரு நகை திருநாள் சரி, ஒரு வண்டி திருநாள் சரி, ஒருத்தர் அடிச்சுட்டாவே எவ்வளோ எஃப்ஐஆர் போடுறாங்க. இதுக்கு ஏன் எஃப்ஐஆர் போட்டு விசாரணையே நடக்க மாட்டேங்குது? இதில் நிறைய பணம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஒரே வார்த்தை நாங்கள் எங்கே பண்ணாலும் அதை தான் சொல்கிறாங்க, இதுக்கு பணம் செலவு பண்ணிக்கிறாவா? அவங்க கொடுக்குற காசு எங்களுக்கு கொடுத்தா என்ன? நாங்கள் மாதம் மாதம் கூட கேட்குறோம், எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வேணும். அப்போ கூட போகிற மனசே அணுக மறந்து அவன் என்ன சொல்கிறான், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, லாஸ்ட்டில் எங்களுக்கு சாவு தான், இதுக்கு வழி வேறு வழியே கிடையாது, ஒன்றா அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. அதெல்லாம் எனக்கு கேள்விப்பட்டது இல்லை சார். நான்
ஆனா இதுதான் சார் நான் ஃபர்ஸ்ட் முறை போய் விழுந்தது. எனக்கு அதை பத்தி தெரியல சார். தெரிஞ்சது இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. இப்ப ரெண்டு வருஷமா தான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரியும். 2002 இருந்துதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். அதுவும் இல்ல சார், எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது சார். இது வந்து வசந்தின்றவங்க தான் எங்களுக்கு வந்து அறிமுகமே. இந்த லேடிஸ் வந்து எங்களுக்கு தெரியாது, அதனால எனக்கு இதை பத்தி தெரியாது. வசந்தி தான் இதுக்கு முழுக்க முழுக்க காணும். இது ஏன் அவங்க தான் வந்து எங்களுக்கு போராடி வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவங்களையும் மிரட்டுறாங்க, நீங்கள் போனீங்கன்னா இவங்கள மாதிரியே நீங்கள் கஷ்டப்பட்டுக்கணும், ஆஃபீஸ் அப்பாஸாக ஏறிக்கணும், போராடிக்கணும், எதாக இருக்கிறோம் சாவர வரைக்கும் ஒரு ரூபாய் வாங்க முடியாது. இதில் குண்டாச்சாலை இன்னொரு விஷயம் சொன்னார் சார், 40 லட்சம் நானே போட்டிருக்கேன். ஒரு அரசியல்வாதியும் ஒரு 40 லட்சம் கட்டிக்கிறாருன்னா இப்போ எங்களை மாதிரி இல்லாத பட்டவங்க இதில் ஏமாறதுல என்ன பெரிய விஷயமா இருக்கு? நான் 25 லட்சம் கட்டியிருக்கேன் சார். 25 நாங்களும் ஷூ ஃபேக்டரியில் தான் சார் வேலை செய்கிறேன். நான் வேலை கொஞ்சம் ரிசன் பண்ணி காசு கொஞ்சம் வச்சுருந்தேன். அந்த கொஞ்சம் காசும் இது கூட இருக்கிறவங்க ஒரு 50 காயின் ஒரு 12 பேர் கட்டினாங்க சார். அதுவே ஆயிடுச்சு 500 காயின் கிட்ட. இது மாதிரி தான் ஏமாத்தின்னு இருக்காங்க. இதுக்கு நல்ல முடிவு வந்து செய்து லாஸ்ட் இந்த இங்கே தான் ஒரு முடிவு கிடைக்கும். நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளிக்காக இங்கே வந்திருக்கோம். என் பேர் கங்கா சார். குண்டா சார்லஸ்ன்றவர் அவர் ஆஃபீஸில் வச்சு ஒரு மாதமாக என்னை மிரட்டினாரு. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாங்கினா தான் தர முடியும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்போம் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு அவர் எங்களை வச்சு மிரட்டினார். நான் எங்களோட கட்டின எல்லாரையும் கூட்டுன்னு போய் நான் அவங்க ஆஃபீஸில் நிற்க வச்சேன். யாருக்குமே ஒரு மாதம் வரைக்கும் யாருக்கும் ₹1 கூட வாங்கி கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நான் வந்து 1,52,00,000 ஏமாந்துருக்கேன். என் கூட வேலை செய்கிறவங்க, எங்கள் அக்கா சொந்தக்காரி, எங்கள் சொந்தக்காரி எல்லாருக்கிட்டையும் சேர்த்து 1,52,00,000. நானும் ஷூ கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார். ஷூ கம்பெனி காலனி தொழிலில் வேலை செய்கிறேன் சார். நான் தொழிற்சாலையில் என் கூட சுற்றி வேலை செய்கிறவங்க சொந்தக்காரு எல்லாருக்கிட்டையுமே நான் வாங்கி கட்டியிருக்கேன் சார். என் பணம் மட்டும் இல்லை சார் இதில். ஆமாங்க சார், மிரட்டி தான். இல்லைங்க சார் முதல்ல நம்ம போய் மாட்டிக்கணும், அதுலேருந்து வெளியே வரணுமே, எப்படி வர்றதுன்னு தெரியல என்னால். அதனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கிட்டையும் வாங்கி போட்டு எல்லாருமே இப்போ என்னை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. டெபாசிட் மாதிரி கட்ட வச்சு அதையும் இப்போ என்னால் வாங்க முடியல. இப்போ நான் வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டத்தில் நிற்கிறேன் சார். கடைசி கட்டத்தில் சார்கிட்ட வந்து இது பண்ணலான்னு வந்திருக்கோம்.